இதுதான் எனக்கு கொடுத்துருக்க டாபிக். ஆங்கிலத்தில் ஆர் கார்போஹைட்ரேட்ஸ் த கல்ப்ரிட்ஸ் ஃபார் எ ஹெல்த்தி லைஃப். முதல்ல கருத்து வேற்றுமை. கருத்து வேற்றுமை முதல்ல தமிழில் நம் முத மாநாட்டில் பேசுகிறது தான் முதல் வரி. ஸோ கருத்து வேற்றுமையில் முதல்ல நான் மன்னிப்பு கேட்குறது, நடுவில் ஆங்கில வார்த்தைகள் வந்தால் இல்லை தமிழ் தவறாக இருந்தால் மன்னித்து விடுங்கள், அது என்னை சாரும். சிவகுமார் என்னுடைய நண்பர், அவர் அழைப்பதற்கு மிக்க நன்றி. இந்த குழு எனக்கு சண்முக வேலை சேர்வங்கள்லாம் எனக்கு அழைப்பதற்கு மிக்க நன்றி. இது முத கேட்குறப்ப சிவகுமார் கேட்டார், இது என்ன வித்தியாசமான டாபிக், இதை வந்து எப்படி பேச போகிற, அவர் எனக்கு கல்லூரி நண்பர். ஆனால் எனக்கு அடுத்து மதுரையிலேருந்து வந்திருந்தாங்க. இன்றைக்கு 4 பேர் எண்டோமென் லெக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா 4 பேரும் மதுரையிலேருந்து வந்திருக்கோம். தினகரன் சார், நான், என்னுடைய நண்பர் குமரவேல், அவர் என்னை பள்ளி காலத்திலிருந்து நண்பர், அதுபோக கிம் சார், 4 பேர் மதுரை. 4 மதுரைக்காரங்களை வச்சுட்டு சோறு விஷம்னா என்ன சார் இது? ஸோ அதனால் இன்றைய உரையில் கொஞ்சம் நகைச்சுவை கலந்து கொஞ்சம் விஞ்ஞானத்தையும் கலந்து கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ அரிசி சோறு, இது வந்து மதுரைக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டுக்கு வந்து இது உரிய ஒரு உணவு. இது விஷம்னு சொன்னால் வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ நான் சிவகுமார் என்கிட்ட கேட்டார், என்ன அரிசியை பற்றி என்ன பேச போகிற அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அது ஒரே வார்த்தை தான், இந்த பார் நீ பார்க்க தானே போகிற இந்த அரிசியோட ஆட்டத்தை, வந்து பார். ஸோ ஒபீசிட்டி எபிடமிக் அப்படிங்கிறாங்க. எல்லா இடத்துலையும், நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் வந்து உடல் பருமன் கூடிக்கொண்டே போகிறது. அது வந்து 1970 ஆரம்பித்தது, இப்போ சமீப காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குது. 40-50% வரைக்கும் மேல் நாடுகளில் இருக்குது, நம்ம நாடுகள்லையும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா சாப்பிட்றோம், உணவு உண்றோம். ஸோ இது வந்து நான் கொடுக்க சொல்லலை, இது ஆய்வுகள் கூறுறது. ஸோ 1970 பார்த்தீங்கன்னா கேலரி இன்டேக், அதாவது உணவு மொத்தம் உண்றதை பார்த்திங்கன்னா நிறைய அளவு இருக்குது. இதில் ஒரு ஆய்வு வந்து போன வருடம் இங்கிலாண்டில், அங்கே இருக்கிற உணவு மையங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாங்க. எல்லாம் என்ன நினச்சாங்க, இந்த மெக்டானல்ஸ், இந்த கேஎஃப்சி இங்கே தான் நிறையா சாப்பிடுவாங்க, அங்கே அதனால தான் வெயிட் போடுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு ஃபேமஸ் உணவகங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்குறப்ப, இருக்கிறதுலேயே அதிகமாக உணவு கேலரி கணக்கில் பார்க்குறப்ப, இந்த ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்லேருந்து வரல, நார்மலாக பரிமாறுற ரெஸ்டாரண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதில் 977% கூட கேலரிஸ் சர்வ் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா, இதுதான் நமக்கு மெயின் காரணம் பருமன் கூடுறதுக்கு. அரிசியோ சோறோ கிடையாது, நிறையா சாப்பிட்றோம், சாப்பாடு, இந்த மாநாடு சாப்பாடு எங்கே போனாலும் இதே தான், அதுதான் காரணம். ஸோ இப்போ இதுக்கு பிரச்சனை இதுதான், பசிக்கு சாப்பிடாமல் நம்மளாம் இப்போ ருசிக்கு சாப்பிட்றோம். அப்போ பருமன் கூடாமல் என்ன செய்யும், கூட தானே செய்யும். அப்புறம் அரிசியை மட்டும் குறைசன்னா எப்படி? இன்னொன்று வந்து விலை. இப்போ விலை வந்து நீங்கள் காய்கறி விலை வாங்கினீங்கன்னா ரொம்ப அதிகம். நீங்கள் போய் வந்து ஒரு எண்ணெய், இல்லை வந்து நீங்கள் வந்து வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு விலை கம்மியாக இருக்குது. பேக்கரியில் போய் வாங்க, ரொம்ப விலை கம்மியாக இருக்குது. ஸோ ஈஸியாக எதை எடுக்கிறாங்க, இதை தான் சாப்பிட்றாங்க. ஸோ விலை கம்மியாக இருக்குது, பிரச்சனையும் கூடுது. ஸோ யாருங்க இதில் வந்து யாரை குறை சொல்கிறது, மாவுச்சத்து பொருளையா, அரிசியவா, இல்லை இந்த மாதிரி பொருட்களையா? ஸோ இதுவும் ஒரு ஆய்வு. இன்னொன்று வந்து 1970 நம்ம சாப்பிட்றது எல்லாமே கூடியிருக்கு, மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்புச்சத்து. கொழுப்புச்சத்து கூடுறது பெரிய பிரச்சனைங்க, நிறையா கூடிட்டே போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா கொழுப்புச்சத்து ரொம்ப அதிகமாக கூடியிருக்கு. ஏன் இது முக்கியம்? ஸோ கொழுப்புச்சத்து 1 கிராம் நம்ம சாப்பிட்டோமா 9 கேலரி கிடைக்குது. நம்ம மாவுச்சத்து கூட்டுறதுனால வந்து அது 2x சாப்பிட்டா தான் அந்த கேலரி கூடும். ஸோ கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த கொழுப்புச்சத்து நிறையா சாப்பிட்டாலே பருமன் கூட தான் செய்யும். ஆனால் இந்த ஆய்வும் அது தான் காமிச்சது, எந்தெந்த நாடுகள் கொழுப்புச்சத்து அதிகமாக சாப்பிட்றாங்களோ அந்த நாடுகளில் இருதயம் சார்ந்த இழப்புகள் அதிகமாக இருந்தது. இன்னொன்று ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது, ஜப்பானில் அவங்களுடைய உணவு உண்ற முறையை பார்க்குறப்ப, ஃபின்லாண்ட், ஈஸ்டர்ன் ஃபின்லாண்ட், ஃபின்லாண்ட் ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி, அங்கே வந்து நம்ம வந்து இந்த இருதய நோய்ங்கிறது ரொம்ப கம்மி. ஆனால் ஈஸ்டர்ன் ஃபின்லாண்டில் மாரடைப்பினால் நிறைய பேர் இறந்துட்டுருந்தாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க கொழுப்புச்சத்து விகிதம் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் ரொம்ப அதிகமாக இறந்துட்டு இருந்தாங்க. ஸோ
கொழுப்பு சத்து தான் கொல்லுது. நம்ம எல்லாம் நினைக்கிறோம் டயபெட்டிஸ், இந்த டயபெட்டிஸ் மாநாடு சர்க்கரை நோய் மாநாடு. சர்க்கரை நோயே வருது, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், இன்சுலின் அதிகமாக கூடுது. நம்ம என்ன நினைக்கிறோம், மாவு சத்து சாப்பிட்டா தான் இன்சுலின் கூடும்னு. கொழுப்பு சத்து சாப்பிட்டாலும் கூடும், இந்த ஆரஞ்சு இது பாருங்கள் கூடும். எப்போ கூடும், லேட்டாக கூடும், உடனே கூடாது. இன்னொன்று குளுக்கோகான், அந்த பக்கம் இருக்குது குளுக்கோகான். நீங்கள் வந்து சுகர் சாப்பிட்டு குளுக்கோகான் குறையும், ஆனால் நீங்கள் ஃபேட் சாப்பிட்டா குளுக்கோகான் கூட தான் செய்யும். ஸோ சர்க்கரை நோயில் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை கூட்டுறது மாவு சத்து பொருள் மட்டும் கிடையாது, கொழுப்பு சத்து பொருளும் சாரும். ஸோ இந்த மாவு சத்து சாப்பிடாதீங்க, இது வந்து அரிசி சாப்பிடாதீங்க, இவெல்லாம் சாப்பிட்றப்ப ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறப்ப அப்படி ஃபேன்டாஸ்டிக்காக ஒரு கவர் டிரைவ் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனை என்னென்னா, இதுதான் உண்மையான நிலவரம். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பத்தில், மாவு சத்து குற்றவாளியா? இதுதான் என் முதல் வாதம். இதை வச்சே பார்க்குறப்ப இல்லை என்று சொல்ல முடியும். ஆனால் நம்ம வந்து இது விஞ்ஞானபூர்வமாக இன்னும் கொஞ்சம் வலியுறுத்துறோம். ஸோ விஞ்ஞானம், ஸோ எல்லோரும் மாவு சத்து கூட்டினா வெயிட் கூடுது, பேலியோ டயட் சாப்பிடுங்க மாவு சத்து குறைங்க வெயிட் குறையும், தவறு. இது வந்து 22 ஆய்வுகள் எடுத்து பார்க்குறப்ப மாவு சத்து பொருள் எடுக்கிற இடத்துல வந்து வெயிட் கூடலை அப்படிங்கிறது இதோட ஆய்வோடைய முடிவு. இன்னொன்று வந்து கொழுப்பு சத்தை மாவு சத்தாக மாற்றி அதே அளவு கேலரியாக இருந்து நம்ம கொடுக்குறப்ப வெயிட் குறையுது. ஸோ அதே கேலரி, உதாரணத்துக்கு 1200 கேலரி, அந்த ஃபேட் அளவுக்கு பதிலாக கார்போஹைட்ரேட்டை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம்னா வெயிட் குறையுது. ஸோ எப்படி வந்து கார்போஹைட்ரேட்டை வந்து நம்ம வில்லன்னு சொல்ல முடியும்? இன்னொன்று வந்து இந்த ஸ்டடி வந்து நியூசிலாண்டில் பண்ணாங்க, ப்ராட் ஸ்டடின்னு பேர். இது வந்து ஒரு 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் வச்சு பண்ணாங்க. ஆனால் இது ஒரு ஆய்வு மட்டும்தான், மேக்ஸிமம் ஒரு டயட்னால் வெயிட் குறைஞ்சது வந்து 12 கிலோ 3-6 மாதங்களில். என்ன பண்ணாங்க, ஒரு பக்கம் மக்களுக்கு வந்துட்டு முழு தானியங்கள் அரிசி காய்கறிகள், இன்னொரு பக்கம் நீ வந்து என்னனாலும் சாப்பிடு, ஆனால் அளவாக சாப்பிட்டுக்கோ, ஆனால் வந்து இது நீ வந்து ஃபேட் இருந்தாலும் நீ வந்து கொழுப்பு சத்து எல்லாமே எடுத்துக்கலாம். ரெண்டு பேலன்ஸ்ட் கேலரி தான், ஒரே கேலரி. ஸோ சம அளவில் வச்சாங்க. இதில் பார்க்குறப்ப 12 கிலோ குறைஞ்சது அந்த முழு தானியங்கள் அரிசி அந்த காய்கறிகள் இருந்த அந்த பகுதியில் இருந்த மக்களுக்கு தான். இன்னொன்று வந்து அரிசினால் வெயிட் குறையுமா? கெம்ப்னர்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. 1975 ஆர்கைவ்ஸ் ஆஃப் இன்டர்னல் மெடிசனில் 106 பேஷண்ட்ஸை வச்சு ஒரு ஸ்டடி போட்டார். அந்த 106 பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப உடல் பருமன், 100 கிலோவுக்கு மேலே, அவங்கள நிறைய பேர், 30-40% பேர் 45 கிலோவுக்கு மேலே வெயிட் குறைஞ்சாங்க. இதில் நான் சும்மா இந்த மாநாட்டுக்காக பேசுகிறேன்னு சொல்லலை, இதை எடுத்து பாருங்கள் இந்த ரெஃபரன்ஸ் படம். 63 கிலோ வரைக்கும் பீப்புள் குறைஞ்சாங்க, அரிசி தான் சாப்பிட்டாங்க, ஆனால் கேலரிஸ் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. ஸோ வெயிட்டை குறைக்கணும்னா அளவை குறைக்கணும் முக்கியம். ஸோ இதில் வந்து அரிசி தான் இருந்தது, இது முன் பின், இது முன் பின், இந்த மாதிரி நிறையா படங்கள் இருக்குது. இந்த ஸ்டடி எடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதில் என்ன நமக்கு தெரியுதுன்னா, அரிசினால் பிரச்சனை கிடையாது. ஸோ அடுத்த வாதம், மாவு சத்து வெயிட் போடுமா? கிடையவே கிடையாதுங்க. இன்னொரு நம்ம சர்க்கரை நோயை வச்சு ஒரு ஆய்வு, டைரக்ட் ட்ரையல்னு ஒன்று நடந்தது சமீப காலத்தில், 1 வருடத்துக்குள்ளே. இது ஸ்காட்லாண்டில் நடந்தது. இது வந்து சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு உணவு பழக்கங்கள் மூலமாக சர்க்கரை சரிபடி செய்ய முடியுமா, அதாவது சர்க்கரை இல்லாமல் ஆக்க முடியுமா அப்படிங்கிற ஆய்வு. இதில் என்ன பண்ணாங்கன்னா, கேலரி கண்டென்ட், அதாவது ஒரு நாளைக்கு உட்கொள்கிற உணவை அளவை குறைச்சாங்க, நல்லாவே குறைச்சாங்க. 6 மாதத்துக்கு கொடுத்தாங்க. அவங்க மருந்து மாத்திரைகள் எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. நிப்பாட்டிட்டு 1 வருடத்துக்கப்புறம் எத்தனை பேர் வந்து இன்னும் சர்க்கரை நோய் இருக்குதுன்னு பார்த்தாங்க. அந்த அவங்க கொடுத்த டயட்டில் 60% மாவு சத்து பொருள் தான், அதில் வந்து கொழுப்பு சத்து பொருள் இல்லை. அண்ட் 46% பேருக்கு சர்க்கரை நோய் இல்லாமல் போயிடுச்சு, அதாவது மருந்து மாத்திரை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் அதில் முக்கால்வாசி பேர் 15-20 கிலோ வெயிட் குறைஞ்சாங்க. ஸோ எடை குறைவது ரொம்ப முக்கியம், எடை குறைப்புக்கும் மாவு சத்துக்கும் சம்பந்தம் இல்லை.
எடை குறைவதற்கு நமக்கு மொத்தம் நம்ம எடுக்கிற கேலரி உணவு அளவு இதுதான் முக்கியங்கிறது ஆணித்தனமாக இருந்தது சொல்லுது. இன்னொன்று, சரி நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆமாம் மாவு பொருள் நம்ம எல்லாம் நிறைய அரிசி சாப்பிட்றோம் அதனால சுகர் கொடுத்து, கரெக்டு இல்லைன்னு சொல்லலை. நம்ம என்ன சாப்பிடுறோம், அரிசி சாப்பிட்றோம்ல, நிறைய அரிசி சாப்பிட்றதுனால கூடுது. ஸோ முதல் 6 மாதங்களில் நம்ம அதை குறைக்கிறப்ப இது வந்து HbA1c HbA1c ஆப்வியஸ்லி நம்ம முதல் 6 மாதங்களில் நமக்கு அந்த அரிசி அளவு குறைக்கிறப்ப நல்லா குறையுது. ஆனால் அதே இது 6 மாதங்களுக்கு பின்னாடி பார்க்குறப்ப அதே இது இல்லை. முதல் 6 மாதத்துக்கு எல்லா ஸ்டடியும் சொல்லுது நல்லா குறைக்குது, HbA1c குறையுது, LDL கொலஸ்ட்ரால் குறையுது, அதுக்கப்புறம் மாற்றம் இல்லை, ஒரே மாதிரி தான் இருக்குது. இது சர்க்கரை நோய் தன்மையாலையா இல்லை அதாவது வந்து உணவு மாற்றம் அது வந்து பெரிதாக பாதிக்கலையான்னு தெரியல. ஆனால் இதுதான் உண்மையான நிலவரம். இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ரிவ்யூ அண்ட் மெட்டா அனாலிசிஸ். ஸோ மொத்த ஆய்வுகள் சேர்ந்து எடுத்தது. இன்னொன்று, முழு தானியங்கள் அரிசி, பழுப்பு அரிசி, இதனால் நமக்கு வந்து இருதய நோய், புற்றுநோய் இது எல்லாமே குறையுது அப்படிங்கிறது ஆய்வு. இது வந்து 2016 சர்க்குலேஷனுங்கிற ஒரு ஜேர்னலில் பதிவானது. ஸோ இதில் வந்து கொழுப்புச்சத்து அதிகமாக சாப்பிட்டதுனால இல்லை வந்து வெயிட் குறைஞ்சதுனாலன்னு வரலை, மாவுச்சத்து பொருள் அதுவும் முழு தானிய பொருள் எடுத்தவங்களுக்கு தான் இது வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுட்டு என்ன கொடுமை சார், என்ன டாபிக் சார் இது, இதில் வந்து வந்து மாவுச்சத்து பொருள் கொள்ளுது, இது வந்து இது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளூ ஜோன்ஸ்னு ஒரு 6-7 பகுதி இருக்குது உலகத்தில். இது ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த 6-7 பகுதியில் தான் 100 வயதுக்கு மேலே வந்து மக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இவங்களை வந்து ஏன் 100 வயதுக்கு மேலே வாழ்ந்தாங்க, ஸோ இதுதான் இந்த 6-7 இடம் ஜப்பானில், கிரீஸில், இத்தாலியில், காஸ்டரிக்கா, கலிஃபோர்னியா, இந்த 5 இடங்களில். இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குது. பட் இந்த பேச்சுக்காக நம்ம அவங்க வந்து உட்கொண்ட உணவு வகையை பார்ப்போம். ஸோ இட்லி, அவங்க வந்து முழு தானியங்கள், பிரெட்டு, ஆனால் பிரெட்டுனா ஹோல் கிரெயின் இதாக எடுத்தாங்க. ஜப்பான் சொல்லவே வேண்டாம், அரிசி தான். காஸ்டரிக்கா, சவுத் அமெரிக்கன் நம்மளை மாதிரி அரிசி, சோளம். கிரீஸ் அவங்களும் முழு தானியங்கள் தான். கலிஃபோர்னியா முழு தானியங்கள் தான். இவங்கெல்லாம் முழு தானியங்கள் தான் நிறையா சாப்பிட்ருக்காங்க, முழு தானியங்களோட காய்கறிகள், அது போக வந்து நட்ஸ், இதான் அதிகமாக உண்டிருக்காங்க. இன்னொன்று வந்து இந்த சிமானே அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. இவங்க வந்து சவுத் அமெரிக்காவில் பொலிவியா நாட்டை சேர்ந்தவங்க. இவங்க தான் உலகத்திலே இருக்கிறதுலே கம்மியான நோய்வாய்ப்பற்றவங்க. அதாவது வந்து இருதய நோயினாலும் சரி, சுகர் சர்க்கரைனாலும் சரி, இவங்களுடைய உணவு பணக்க வழக்கம் பார்த்தா 72% அவங்க உணவில் வந்து மாவுச்சத்து பொருள் தான் இருக்குது. 14% புரதம், 14% கொழுப்பு. இது இந்த ஸ்டடி தான் எல்லாரும் சொல்லுவாங்க லான்செட்டில், போன வருஷம் வந்துச்சு இது வந்து நிறையா வந்து கொழுப்பு சத்து சாப்பிட்டா நல்லது, மாவுச்சத்து சாப்பிட்டா பிரச்சனை அப்படின்னு. இது வந்து இந்த டயக்ராமை நம்ம உன்னிப்பாக கவனிக்கணும். இதில் ஹசார்ட் ரேஷியோங்கிறது வந்து நமக்கு வந்து அந்த பிரச்சனை கூடுறது எவ்வளோ அளவுகோல் அப்படின்னு காமிக்கிறது. ஸோ இதை வச்சு 50% தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மி. ஸோ நம்ம சாப்பாட்டில் பாதி பாதி நமக்கு வந்து மாவுச்சத்து இருந்தால் நல்லது அப்படிங்கிறாங்க. இதை வச்சே நான் சொல்கிறேன். ஸோ 60% கூட்டினா 1.1 போகுது. அதே இது இந்த பக்கம் வாங்க, 40% நம்ம கூட்டினா அதோட கூடுது. இப்படி வாங்க, 70% நிறையா மாவுச்சத்து, 1.2 வரலைங்க. இந்த பக்கம் பாருங்கள், 30 வந்துச்சுன்னா 1.4. சரி இதெல்லாம் விடுங்க, 80% மாவுச்சத்தா சாப்பிட்றான், சரி சாக போகிறான், 1.3 வரைக்கும் அளவுகள் இருக்குது. கொழுப்பாக சாப்பிட்டானா எவ்வளோ போகுது பாருங்க, 1.8. இதெல்லாம் மறைச்சிருவாங்க கண்ணில். ஸோ ஒரு ஆய்வு பார்க்குறதுனா அது உன்னிப்பாக கவனிக்கணும். 50% கரெக்ட் தான், ஆனால் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நம்ம எடுத்துக்கணும் எதுனால இருக்குன்ட்டு. இதை வைத்து 14 ஆய்வுகள். ஸோ மாவுச்சத்து குற்றவாளியா, அரிசி குற்றவாளியா, இது எனக்கு தமிழில் படிக்க தெரியலங்க. 2721216 பீப்புள், பெரிய நம்பர், அவ்வளோதான் எனக்கு தெரியும். அது மாவுச்சத்து பொருள் கம்மியாக சாப்பிட்டவங்க இறக்கலைங்க, நிறைய இருந்தாங்க. கூட சாப்பிட்டவங்க நல்லா இருந்தாங்க. சரி இதெல்லாம் சொல்கிறீங்க, அப்போ வந்து கொழுப்பு பிரச்சனையா? ஆமாம் பிரச்சனை, கொழுப்பு சாப்பிட்டா கேன்சர் வருங்க. நான் சொல்லலை, இந்த ஜேர்னல் சொல்லுது கேன்சர். இது வந்து பெண்களுக்கு
மார்பக புற்றுநோய். ஆட்டுக்கறி நம்ம வந்து கொழுப்பு சத்து இருக்கிறத அதிகமாக சாப்பிட்டா புற்றுநோய் அதிகமாக வரும், பாதிப்புகள் அதிகமாக வரும் அப்படிங்கிறது இந்த கணிப்பு. இது கிரீஸில், கிரீஸில் வந்து நம்ம வந்து மெடிட்ரேனியன் டயட்னு சொல்கிறோம், அவங்க நல்ல டயட் சாப்பிட்றாங்க, ஸோ அவங்க வந்து சாகிறது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறோம் அது. ஆனால் கிரீஸில் ஒரு ஸ்டடி பண்ணாங்க, முட்டை டெய்லி ஒரு முட்டை கொடுத்தாங்க, முட்டை கூட கூட நிறைய இறந்தாங்க, இருதய நோய் வந்து கூடுச்சு. இப்போ எல்லாம் ஃபேஷன், பேலியோட டெய்லி ரெண்டு முட்டை சாப்பிடு, மூணு முட்டை சாப்பிடு, நாலு முட்டை சாப்பிடு அப்படின்னு. ஏ பிரச்சனைப்பா, முட்டை சாப்பிட்டா பிரச்சனை, அளவாக சாப்பிடு எதுனாலும். ஸோ இப்போ திருப்பி மாவு சத்து குற்றவாளியா ரஜினி சொல்லலைங்க, நான் சொல்கிறேன். இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரன் சொல்லுவாங்க. நம்ம மாவு சத்து எதோடு சேர்க்குறோங்கிறது தான். இப்போ நான் மதுரையில் சொல்கிறேன், மாவு சத்துனா பிரச்சனைனா அரிசி மட்டும் சாப்பிட மாட்டான், அரிசியோடு அதில் குழம்பு, அதில் ஒரு மிக்சரு, அதில் ஒரு பக்கோடா, அதில் எல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் பிரச்சனை. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் த கம்பெனி இட் கீப்ஸ், அதான் பிரச்சனை. ஏன் மாவு சத்து சாப்பிட்றப்ப பசி நமக்கு குறையாது, இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணும். ஆனால் மாவு சத்து பொருளோட கொழுப்பு சத்து பொருள் சாப்பிட்டேன்னா இன்னும் சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணும். ஸோ நம்ம குமார் மெஸ், கோனார் மெஸ்ன்னு வரிசையாக மெஸ்ஸு 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 இருக்குது, மேக்கிங் எ மெஸ் ஆஃப் அவர் லைஃப்ஸ். ஸோ அதில் வந்து எல்லாமே இந்த கொழுப்பு சேர்கிறப்ப பசி அப்போ அடங்கும், திருப்பி பசிக்கும், இன்னொன்று ஏதாவது சாப்பிட்ணும்னு நினைக்கும், இதுதான் பிரச்சனை. ஸோ அதுதான் செட்டாயிட்டி. ஸோ பசி தன்மை பெஸ்ட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர், புரத சத்துக்கும் ஃபைபருக்கும் தான் அதிகம். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் வந்து ரொம்ப மோசம் அந்த விஷயத்தில், அதில் தான் பிரச்சனை ஓடுது. ஆனால் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ், ஸோ நம்ம முழுதானியங்கள் எடுக்கிறப்ப அது குறையும், ஸோ அந்த பசித்தன்மை வந்து குறையும். ஸோ முழுதானியங்கள் எடுக்கிற நோக்கமே அதனால தான். ஸோ முழுதானியத்தை எடுக்கிறப்ப நம்ம கரெக்டாக நமக்கு செயல்பாடு நல்லாயிருக்கும், நமக்கு செரிமானம் நல்லாயிருக்கும், பசி அடங்கும். ஆனால் பதப்படுத்தப்பட்ட மாவு சத்து பொருளோட கொழுப்பு சத்து எடுக்கிறப்ப இருக்கிறதுலே அதுதான் மோசம். ஸோ சேர்க்கை ரொம்ப முக்கியங்கிறது இது ரொம்ப இது. சார் சொன்ன மாதிரி துரியோதனனும் கர்ணனும் ரெண்டும் அந்த மாதிரி தான், சேர்க்கை சேர்க்கை ரொம்ப முக்கியம். ஸோ சரி, இது ஒரு ஸ்டடி, இதை வந்து அமெரிக்காவில் நடத்தினாங்க. மாவு சத்து பொருள்லாம் பேசுகிறோம், எது சாப்பிட்டா நல்லது? மாவு சத்து பொருளோட நம்ம வந்து காய்கறிகள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இதுக்கு ஒரு ஸ்டடி தேவைப்படுது, நம்ம வீட்டில் சொல்லலாம் கேட்க மாட்டோம். ஸோ எப்பப்போ நம்ம அனிமல் ஃபுட்ஸ், அதாவது வந்து கோழி இல்லை வந்து கறி அதை குறைக்கிறோமோ நம்ம நல்லா இருப்போங்கிறது இந்த ஆய்வு சொல்லுது. 2018 யூரோப்பியன் சொசைட்டி ஆஃப் கார்டியாலஜியில் ஒரு ஸ்டடி ப்ரெசென்ட் பண்ணாங்க. இது சாதாரண ஸ்டடி இல்லை, 24 இது எனக்கு அதனால் சொல்ல முடியும், 24,825 இத்தனை பேரை வச்சு ஒரு ஸ்டடி பண்ணாங்க, 10 வருடங்கள் பண்ணாங்க. ஸோ சாதாரண ஸ்டடி கிடையாது. இதில் என்ன பார்த்தாங்கன்னா இதே கேள்வி தான், மாவு சத்து பொருள் அதிகமாக இருக்கிறவங்க எப்படி பண்ணாங்க, மாவு சத்து பொருள் கம்மியாக சாப்பிட்டவங்க எப்படி பண்ணாங்கன்னு. ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா, மாவு சத்து பொருள் குறைவாக இருந்தவங்க அதிகமாக இறந்து போனாங்க, 32% கூடையாம். அது மட்டும் இருதய நோய்க்கு மட்டும் இல்லை, இருதய நோய் தவிர நமக்கு வந்து புற்றுநோயும் சரி பக்கவாதமும் சரி எல்லாமே கூடிச்சான். ஸோ இது நான் சொல்லலைங்க, நான் அவங்க தான் சொல்கிறாங்க. அண்ட் எல்லா ஆய்வுகளும் இதே தான் சொல்லுது. ஸோ கண்ணு முன்னாடி இருக்குது. சரி, நம்ம நிறையா பெண்கள் நம்மளை கேட்பாங்க, டாக்டர் எனக்கு வந்து குழந்தை இல்லை, குழந்தை வேணும்னா நான் என்ன மாதிரி சாப்பிட்றது, என்ன சாப்பிட்றது, இல்லை நான் உண்டாயிட்டேன்னா என்ன சாப்பிட்றது, இதுலேயும் ஒரு கைடன்ஸ் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அதே தான் சொல்கிறாங்க, ஹோல் கிரெயின்ஸ், மாவு சத்து முழுதானியம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், மீன், சோய், இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்ஃபேட்ஸ், அதாவது பதப்படுத்த பொறுத்த கொழுப்பு சத்து, ரெட் மீட், இதை தவிர்க்கணும் அப்படிங்கிறாங்க, ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அது ஸோ எல்லாருமே வந்து மாவு சத்து கெட்டது கெட்டது கெட்டது, அரிசி சாப்பிட்டா கெட்டது, என்னென்ன கொடுமையாக பார்த்துட்ருக்கோமோ. ஸோ நான் சொன்ன மாதிரி மாவு சத்து பொருள் வந்து அது சேர்க்கை தான் நமக்கு முக்கியம். பிரச்சனை என்ன, இது தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிறது தான், ரைஸோடு நம்ம வந்து அரிசியோடு நமக்கு என்னென்ன சேருதுங்கிறது தான் முக்கியம். அது அதுவும் என் மதுரை மாதிரி இருக்கிறதுல வந்து சொல்லவே வேண்டாம், வித விதமாக கலர் கலராக இருக்குது. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அரிசி நம்மளுடைய பாரம்பரியம். ஸோ அரிசியை நம்ம வந்து குட்டிச்சவர் ஆக்கிறோம், எடுத்து பிரிஞ்சு மேய்ஞ்சிடும்.
ஸோ முழு தானியம் நமக்கு கிடைக்கிற தானியம். ஸோ அதில் வந்து நமக்கு பிரான், நமக்கு வந்து ஜெர்ம், இது ரெண்டு முக்கியம். நம்ம வந்து மில்லுக்கு போகிறப்ப இது ரெண்டும் எடுத்துடுறாங்க, எடுத்து அப்படியே நல்ல பாலிஷ்டாக அரிசியை கொடுக்குறாங்க. நம்ம பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நம்ம அப்போ தான் வந்து அந்த சாப்பிட்ற இது வந்து நமக்கு பசி குறையாது, நிறைய அள்ளி அள்ளி சாப்பிடும் போல் இருக்கும், நல்ல பார்க்க அரிசி நல்லா இருக்குது அப்படின்னு. பிரச்சனை அதுதான். ஸோ இங்கேருந்து நம்ம வயல்லேருந்து வந்து நமக்கு வந்து பழுப்பு அரிசி, அது நமக்கு நல்லது. நமக்கு வந்து அதில் வந்து பிராண்ட் இருக்குது, ஜெர்ம் இருக்குது, அதுலேருந்து நமக்கு தேவையான பொருட்கள் இருக்குது. அதை நம்ம ஒயிட் ரைஸ், வெள்ளை அரிசியாக மாற்றுறப்ப அது நம்ம அப்படியே எல்லா பலன்களையும் எடுத்துடும். ஸோ இப்போ திருப்பி வருவோம், 1980 நம்ம இந்திய கதை. 80 வரைக்கும் நமக்கு வந்து பெருசாக சுகர் டயபெட்டிஸுங்கிற கிடையாது, ரொம்ப கிடையாது. அது வரைக்கும் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம முழுதானிய அரிசிகள், பழுப்பு அரிசிகள் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். 1980 மேலே தான் நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு வந்தது. அதுக்கப்புறம் தான் இதுக்கு மாறணும். ஏன், ஈஸியாக ஸ்டோர் பண்ண முடியுது, நம்ம ஈஸியாக சாப்பிட முடியுது, ரொம்ப நாள் நீடிக்குது, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த எதை இழக்கிறோம், ஃபைபர் இழக்கிறோம், விட்டமின் இழக்கிறோம், மெக்னீசியம் இழக்கிறோம், அந்த ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அண்ட் ஃபைட்டிக் ஆசிட்ஸ், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள், இது எல்லாத்தையும் இழக்கிறோம். ஸோ அந்த டீம் ஒர்க், ஒரு பொருள் இருக்குன்னா அது எல்லோரும் சேர்ந்து தான் அதோடைய சத்து இருக்குது, அதை நம்ம இழக்கிறோம். ஸோ மூணு இருக்கிறத வந்து பிச்சு பிச்சு எடுத்துடுறோம். ஸோ எடுக்கிறப்ப நம்ம அதில் பலன் போயிடுது. ஓகே, ஸோ வெள்ளை அரிசிக்கும் பழுப்பு அரிசிக்கும் என்ன வித்தியாசம், இதுலேயும் ஒரு ஆய்வு பண்ணாங்க. பழுப்பு அரிசி எடுத்தவங்க சர்க்கரையுடைய தன்மை குறையுது, சர்க்கரை வராமல் தடுக்குது அப்படிங்கிறது அமெரிக்கன் ஆய்வு. இன்னொன்று வந்து சர்க்கரை ரெண்டு மணி நேரத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, பழுப்பு அரிசி சாப்பிட்றப்ப 2 மணி நேரம் சர்க்கரை விகிதம் குறைகிறது. ஸோ அது எல்லாமே நமக்கு நல்லது. ஸோ அது ஏன் மாறுது, ஸோ என்னென்ன பண்ணுறாங்க, நமக்கு வந்து அதோடைய தன்மைகள், கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறது, இந்த அமைலோஸ் அமைலோபெக்டின் அந்த ரேஷியோ கூடுறப்ப நமக்கு நல்லது. என்னென்ன பண்ணுறாங்க, அந்த அரிசியை பதப்படுத்துறதுக்கு, அந்த பதப்படுத்துறதுனால நமக்கு பிரச்சனை. இன்னும் நம்ம என்ன பண்ணுறோம், சுட 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 சாப்பிட்டா தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். சுட 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 சாப்பிட்றப்ப கிளைசிமிக் இண்டெக்ஸ் கூடும், சுகர் கூடும், அதை ஆற வச்சு சாப்பிட்டா நல்லது. அதனால தான் நம்ம பழைய காலத்தில் வந்து அதை வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டாங்க, திருப்பி ஹீட் பண்ணக்கூடாது, ஏன்னா திருப்பி கிளைசிமிக் இண்டெக்ஸ் மாறும். ஸோ குக்கிங், ஸ்டோரேஜ், ரீஹீட்டிங், மூணுமே முக்கியம். ஸோ அரிசியை குறைச்சோன்னா என்ன, நீங்கள் பண்ணுறது என்னது, மில்லிங் போட்டு அதை எல்லாத்தையும் செதுக்கி எடுத்தாச்சு, அப்புறம் எப்படி அது வந்து நல்லா அதே தன்மை இருக்கும். ஸோ ஆல்டரிங் கார்போஹைட்ரேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரேப். ஸோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் போகுது, ரிஸ்க் ஆஃப் டயபெட்டிஸ் கூடுது, அதில் இருக்க பொருட்கள் எல்லாமே போகுது, விட்டமின் என்ன, மினரல் என்ன, ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன, ஃபைட்டோகெமிக்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, அப்புறம் அது வந்து அதுதான் வந்து அது குற்றம் குற்றம் அது சொன்னால் என்ன அர்த்தம், அது இட்ஸ் ஆல் அபவுட் குவாலிட்டி, ரொம்ப முக்கியம். சரி, அரிசி மோசம் இல்லைங்கிறீங்களே, அப்போ என்ன, அப்போ இதை எல்லாமே பழுப்பு அரிசி தானாங்கிறது, இது வந்து இதுவும் அமெரிக்காவில் பண்ண ஸ்டடி. இதில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அரிசி சாப்பிட்றனால ஒருத்தங்க வந்து இருதய நோயினால் இறக்கிறது கிடையாது அப்படின்னாங்க. இது வந்து மூணு பெரிய ஸ்டடியை வச்சு பண்ணாங்க. சரி, என்ன நீ அமெரிக்காவில், அமெரிக்காவில் நம்ம வந்து இந்த குடசி மாநாட்டிலேருந்து அமெரிக்கா வச்சு பேசிட்டு தான் என்னது, சரி ஜப்பான் நம்ம பக்கத்தில் வந்துட்டாங்க, ஜப்பான் நம்மளை மாதிரி தான் அரிசி சாப்பிட்றாங்க, அவங்களும் அதே தான் சொன்னாங்க, அரிசி சாதம் சாப்பிட்றனால நமக்கு வந்து இருதய நோய் வராது. இன்னும் பக்கத்தில் வரும் சைனா, இவங்க வந்து 2500 பேரை வச்சு 10 வருடங்கள் ஆய்வு நடத்துனாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களையும் அரிசி சாப்பிட்றதுனால அதிக உயிரிழப்பு கிடையாது, இன்ஃபேக்ட் அரிசி அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து பாதுகாக்கப்படுறாங்க இருதய நோயிலிருந்து அப்படிங்கிறது. இது நான் சொல்லலைங்க, இது விஞ்ஞானபூர்வ ஆதாரம், எவிடன்ஸ் பேஸ்ட் இஸ் தேர். அரிசிக்கு ஒரு நிமிஷங்க, ஒரே நிமிஷம், ஒரு விசில் மட்டும் போட்டுக்கலாம் அதுக்கு. ஸோ விஞ்ஞானபூர்வம் யாருக்கு இருக்கு, அரிசிக்கு தாங்க இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ நமக்கு வந்து அரிசி நம்ம பதப்படுத்தாமல் பழுப்பு அரிசியாக நம்ம அதோடைய தன்மையை மாற்றாமல் எதோடைய சேர்க்கை வச்சுக்கிறோமோ அது நல்லது. 2-3 ஜஸ்ட் ஒரு நிமிஷம் மட்டும் கொடுங்க, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன், பேசணும்ல. இந்த காகிதத்தை கசக்கி பார்க்கும்போது குப்பையாக பார்க்குறோம், காசாக்கும் போது கடவுளாக பார்க்குறோம். கார்போஹைட்ரேட்ஸும் காகிதம் மாதிரி தாங்க, குப்பையாவதும் கடவுளாவதும் நம்ம கையாளுறத பொறுத்து தான் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், சோர்த்தை குறை சொல்கிறோம்னா சோறு மேலே தப்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. எந்த சோரை யார் எப்படி எதோடு சேர்த்து எவ்வளவு சாப்பிட்றாங்களோ அதுதான் முக்கியம். ஸோ இதை நான் ஆங்கிலத்திலே சொல்லிடுறேன், a well balanced individual quality diet is the key, high quality carbohydrates are beneficial,
Refining of carbohydrates must be avoided. Whole grains must be included in the diet. Rice is not a culprit. The company and quantity is vital. Calorie restriction with exercise is the key to long-term healthy weight loss. Blue Zone's principles applies to diet and a healthy life. Tamil therapy varum rendu idu mattum valluvar solirkar miginum korayinum noisayum noolor valimudala enniya moondru. If food and work are either excessive or deficient, this will cause disease. Innonu maarbaadu illada undi maruthu unnin oorbaadu illai uyirku. If only agreeing foods are consumed and that too with limitation, there is no health problems to the living beings. Alavukku minjinal amirdamum nanju. Carbohydrates naan veelven enna nenaithayo, I rest my case. Evidence with carbohydrates. Carbohydrates are not culprits for a healthy life. And my final word, soru vishama. Sukumar yaar sonnadu thevayillada vishamam. Sorula neraya vishayam irukku. சோறு தாங்க விசேஷம். மதுரைக்காரனை கூப்பிட்டு வந்து பேச சொன்னா இப்படி தாங்க இருக்கும். தேங்க்யூ. இந்த அருமையான குடவசி மகாநாடு 2019 நடத்தும் மருத்துவராக நடத்த வாய்ப்பளித்து